அந்தமான்ல ஸ்பெஷல்னா எப்படி சொல்றது? வாட்டர் ஆக்டிவிட்டி ஸ்பெஷல், இங்கே இருக்கிற சீ ஃபுட் ஸ்பெஷல். ஓகே, சீ ஃபுட்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, சீ ஃபுட்ஸ்லாம் நார்மலாக ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் கிடைக்கும், கரெக்டுங்களா? அது எங்கே போனால் நம்ம இங்கே கிடைக்குது ப்ரோ? உங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் வேணும்னா இங்கே நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது ப்ரோ. ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் ஃபிஷ் வேணும்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கே போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குக் ஃபுட் வேணும்னா நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஓகே, ஸோ இங்கே ஸ்பெஷலாக மீன் என்ன, இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு மீன் சொல்லுவோம், சென்னகரம்னு சொல்லுவோம், சென்னையில் ஒரு ரகம்னு சொல்லுவோம், தூத்துக்குடியில் சொல்லுவோம். அப்படி அந்தமானில் எந்த மாதிரி மீன் பேர்லாம் இங்கே இருக்குது ப்ரோ? இங்கே வந்து ஹிந்தியில் சொல்லணும்னா சுர்மாயினா நம்ம ஊரில் வந்து வஞ்சரம்னு சொல்லுவோம். வஞ்சரம் சொல்லுவீங்களா? வஞ்சரம்னு சொல்கிறத வந்து சுர்மாயின்னு இங்கே சொல்லுவோம். டேஸ்ட் எல்லாம் ஒன்று தான், பேர் ஹிந்தியில் தமிழில் சொல்கிறது இங்கே ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம நெத்திலின்னு சொல்கிறத வந்து இங்கே மாயா மச்சின்னு சொல்லுவாங்க. மாயா மச்சி, மச்சினா ஹிந்தியில் வந்து ஃபிஷ்ன். ஆ ஓகே, மச்சினா ஹிந்தி. ஓகே, ஸோ அதான் மாயா மச்சினா வஞ்சரம் மீன், வஞ்சரம் இது நெத்திலி, நெத்திலி நெத்திலி. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகே ஓகே, இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான். இங்கே தான் நான் இங்கே பிறந்தது. ஆனால் சொந்த ஊர் ஏதாவது உங்களுக்கு? அம்மாவுக்கு சொந்த ஊர் வந்து காரைக்குடி. வா, கேட்டுங்க காரைக்குடி. ஸோ உங்கள் ஊர் பார்த்தா தான் அவர் கடலூர் கடலில் தான் இருக்கார் அவர். படிச்சதெல்லாம் அங்கே தான் ப்ரோ படித்தேன். படித்ததெல்லாம் அங்கே தான் நீங்கள் படித்ததுனா? 10th வரையும் இங்கே ஸ்கூலிங் பண்ணேன். ஸோ 11th 12th கந்தர்வ கோட்டை தஞ்சாவூர். ஆ தெரியுது, நான் திருச்சி பண்ணேன். அண்ட் தென் காலேஜ் வந்து சென்னையில் பண்ணேன். சென்னையில் தான் பண்ணீங்களா? இப்போ இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னையில் எங்கே படிச்சிங்க? வெல்டெக்கில். ஆவடி. ஓ வெல்டெக்கா. ஓகே ஓகே. சரி, இது பெஸ்ட்டு சீசன்னா எந்த எந்த மந்தில் வரலாம் மக்கள், நம்ம மக்கள் பார்க்குறவங்க? இங்கே வந்து சீசன்னு இல்லை ப்ரோ. இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 hours கொலிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி மாறி கிளைமேட் மாறுது. ஆமாம் ஆமாம். ஸோ அதே தான் நீங்கள் வெதர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச்சுக்கு அடுத்து ஓரளவுக்கு ரெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து ரெயினும் இருக்கும் சன்னும் இருக்கும். எப்போ எதுன்னு சொல்ல சொல்ல முடியாது. கிளைமேட் கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இங்கே அந்தமான் வந்தால் எதை ஸ்பெஷலாக நீங்கள் எது ரெக்கமெண்ட் பண்ணிக்கணும் பார்க்குற மக்கள்? அண்டமானில் நீங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணணுன்னா பேராசைலிங் ட்ரை பண்ணலாம். பேராசைலிங் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே. அது இங்கேயே பண்ணுவாங்க இந்த பீச்சில் வந்து பேராசைலிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்டமானில் ஸ்கூபாக்கு பெஸ்ட் பிளேஸ்னால் உங்களுக்கு நீல் தான் ப்ரோ. நீல் தான். ஓகே ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் உங்களை மீட் பண்ணது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாய் முன் சார். ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கேன். ஆ வா, அப்படி கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்தால் போதும். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வேறு லெவலுங்க. சீரியஸாக பார்க்க தான் வந்து அழுக்கான மாதிரி தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சன் வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிருச்சு. அதனால் இனிமேல் வந்து இருட்டாக தான் கொஞ்சம் இருக்கும். தண்ணி பாருங்கள், உப்பு கறிக்கு தான் செய்யும். என்னென்னா நம்ம ஆற்றுல தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேமரா அவர் பார்க்குறாரு. ஸோ பார்க்க வந்து தண்ணி ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. ஆனால் ரொம்ப வந்து இங்கே கூட்டம் நார்மலாக தான் வரும் எப்போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. சீசன் டைம்லாம் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரா? அதனால் நானும் அதான் யோசிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருங்க பார்க்குறதுக்கு. நான் உள்ள நான் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் போய் காட்டுறேன் பாருங்கள். வாங்க வாங்க கேமராமேன், பார்த்து வாங்க. ரொம்பலாம் இல்லை, சும்மா நார்மல் ஆற்று தண்ணி மாதிரி தான் இருக்குது. கடல் தண்ணி ஃபீலிங் இல்லை. காலை மட்டும் தண்ணியில் வைங்க, சூப்பர் ஃபீல் கொடுக்கும். கால் வலியெல்லாம் போகுது, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? ஸோ செம்மையாக இருக்குங்க. வரேன் ஃபுல்லாக அங்கிட்டு காட்டுங்க. போட்டு அங்கே வரேன், போட் ஃபுல்லாக போகுது. வேறு லெவலில் இருக்குது. கல்லவர் இங்கே வரேன். கல்லவர் இதா, எவ்வளோ பாசம் பிடிச்சி ஒரு மாதிரி. இந்த கல்லோட இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிஜமாக. வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. இங்கிட்டு நம்ம பீச்லேயே இருக்கும் பட் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. கல் எல்லாமே ஆழம் வந்து கொஞ்சம் போக போக ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே. அதனால் அதோடு அவுட்டு. நம்ம அந்த பிரதர் சொன்னது கேட்டிருப்பீங்க. ஸோ வந்தீங்கன்னா அந்த பிரதரோட நம்பர் கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் இங்கே தான் இருப்பார். ஸோ நம்ம தமிழ்நாட்டு ஆள் தான் அவர், காரைக்குடிக்காரர். வந்தீங்கன்னா அதையும் பார்த்து இது பண்ணுங்கள். என்னாச்சா? ஸோ பீச் வந்து க்ளோசிங் டைம் போல் இருக்குது, அதான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிளம்புவோம். மோஸ்ட்லி 6:30 க்குலாம் க்ளோஸ்டு.
தூக்குடா பே, ஏன்டா யார ரெண்டா சொல்லு போறா. நடந்துக்கூலிங்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட்டு.